ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நெயில் ஆர்ட் பார்க்க போகிறோம். ஒரு நெயில் ஆர்ட் வந்து பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா அதில் கொஞ்சம் பண்ண ட்ரபிள் ஆகிடுச்சு. ஸோ அந்த நெயிலில் வந்து எப்படி செய்கிறேன், அந்த நெயில் ஆர்ட் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணலை. ஸோ இந்த நெயில் ஆர்ட் மட்டும் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன்னா, நார்மலாக ஏதாவது ஒரு ப்ளூ கான்ட்ராஸ்டான கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் யோர் விஷ். அண்ட் கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நெயில்ஸ் இருக்கும், நான் நெயில்ஸ் கட் பண்ணல, இது எங்கள் அம்மாவோடைய கை. ஸோ அவங்களோட கையில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து குட்டி குட்டியாக டாட்ஸ்லாம் கொடுத்துக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் இது வந்து எனக்கு ஃப்ளவர் மாதிரி பண்ணலான்னு இருந்தேன், பட் அது கொஞ்சம் ட்ரபிள் ஆகுது. ஸோ அதனால நான் வந்து என்ன மாதிரி கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு டாட் மாதிரி. ஸோ இதை நான் அழைச்சிருவேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? கொஞ்சம் ரொம்பவே ட்ரை பண்ணேன், பட் அந்த நெயில் பாலிஷும் ரொம்ப ஹார்டாயிடுச்சு. ஸோ அதனால் அண்ட் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு விரும்ப பண்ணுறேன். என்னதுன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு கோட் கொடுத்தோம் இல்லையா, அந்த கோட் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த டாட் வைங்க. இல்லை அப்படின்னா ட்ரை ஆகாமலே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடுது. அது நான் முன்னாடியே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட பண்ணுறதுனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அண்ட் இப்போ பார்த்துருப்பீங்க, நான் ஒரு மூணு டாட்ஸ் அங்கே வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய நெயில் ஆர்ட் இப்போவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இந்த நெயில் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.